என்னடி இது? ஒண்ணும் இல்ல, குயில் கத்துச்சு, சோ அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அந்த இடம் மாறிடுச்சு, நான் முதல்ல நின்றுட்டு இருந்தேன், இப்போ உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம்? நான் பேங்க்கு போயிட்டு வந்துட்டேன்னு தானே நினைப்பீங்க. ஸோ ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரியே நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பேங்க்கில் என்ன நடந்துச்சு, எத்தனை பேங்க்கு போனேன், நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எதுவும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சா, அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த பேங்க்கில் என்ன நடந்துச்சு, அங்கே நான் என்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். சரிங்க, சரியாக தான் பேசணுண்ணா. ரெண்டு விஷயத்தை, அதாவது ஒரே விஷயத்தை ரெண்டு வாட்டி சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. ஓகே, இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். பேங்க்கில் என்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் அங்கே போன ஷூட் பண்ண அவுட்புட்டை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இதுதான் அவுட்புட்டு. அவன் இன்னும் திருந்தலமாமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான், என்னால் போயிட்டு கேமராவை ஷூட் பண்ண முடியலை, உள்ளே போகிறது அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியலை. லைக் கொஞ்சம் சரியாக இருந்துச்சு, ஆனால் முன்னே இருந்தால் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி என்னால் கேமராவை ஃபுல்லாலாம் தூக்க முடியாது, தூக்கி இப்படி எல்லாத்தையும் எடுக்க முடியாது, எனக்கு சரியாக இருக்கும், யாராச்சும் பார்ப்பாங்களா அந்த மாதிரி. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இந்த அளவுக்கு தூக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட்ஸ் எ ப்ராக்ரஸ். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி தான். ஸோ இப்போ பேங்க்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பேங்க்கு போனேன், ப்ரைவேட் பேங்க்ஸு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க, 5000, ஒரு சில பேங்க்கில் 25000 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு சாதாரண ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளால் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் நான் ட்ரை பண்ணேன், அதுக்கும் ஒரு 500 ரூபா 1500 ரூபா அந்த ரேஞ்சில் கூட சொன்னாங்க. எஸ்பியில் 500 ரூபா சொன்னாங்க, 500 ரூபாயாச்சும் குறைஞ்சது இருக்கணும், ஜீரோ பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் 500 ரூபா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 500 ரூபா 1000 ரூபா கட்டி திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு எனக்கு, ஏன்னா எஸ்பிஐயில் எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ்பிஐயில் உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது நல்ல இன்ஃபர்மேஷன், கேட்டுக்கங்க மக்களே. எஸ்பிஐயில் உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு பேங்க்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நான் இப்போ போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன், எனக்காக விசாரித்தேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில், அது அங்கே உள்ள பிரான்ச்சில் அந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களோட ஒரு பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதை வந்து இங்கே உள்ள பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சவங்க டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா, பல்லு பல்லு இதெல்லாம் விட்டுதலுங்க. ஓகே, இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா இல்லையா, போய் பார்த்தேன் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதான் எஸ்பிஐ மட்டும்தான் ஆப்ஷனில் இருந்துச்சு, இல்லை நிறைய ஆப்ஷன் போனேன், எஸ்பிஐ மட்டும்தான் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கேயும் நீங்கள் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கனால இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா, என்னோடய பழைய ஒரு அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட், அதில் தான் நான் இந்த ப்ரீ ஆர்டர் அல்லது ஃபண்டு புத்தகத்துக்கு வர்ற சின்ன சின்ன ஃபண்ட், பப்ளிஷிங் ஈவெண்ட்டுக்காக வர்ற ஃபண்டெல்லாம் அதில் தான் நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியலை, பட் அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு செட்டில் பண்ணியாச்சு, நம்ம என்னோடய பழைய அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னும் நான் வந்து இன்விடேஷன் ரெடி பண்ணணும், அது இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் பண்ணி முடிச்சுடுவேன். ஸோ அது இடையில் எனக்கு ஒரு ரெண்டு கான்டாக்ட் கிடச்சிச்சு. எதை பற்றினதுன்னா, ஒருத்தவங்க ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்ணுறவங்க, கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க புத்தகம் சம்மந்தமான ஒரு நபர். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நம்ம ப்ரொமோஷன், லைக் நம்மளோட பப்ளிஷிங் ஈவெண்ட்டை கவர் பண்ணி கொடுங்க அல்லது புக் ரிவ்யூ பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டு பார்ப்போம்.
இன்னொருத்தவங்க ஒரு லோக்கல் எஃப்எம் ஒருத்தவங்க, அவங்கள்ட்டையும் அதே மாதிரி கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன பட்ஜெட் அப்படின்னு. பட்ஜெட் ஓகேன்னா நம்ம பண்ணலாம் தாராளமாக, பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் இன்விடேஷன் அது நம்ம இப்போது டிசைன் பண்ணணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன், இப்போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோட இன்விடேஷன் ரெடி ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட இன்விடேஷன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு போல நம்ம நல்லா இருக்கு போல. அழைப்பிதழ் சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது இன்னும் பெருசாக இது நீளமாக இருக்கும். நான் முழுசாக காமிக்கல, ஏன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ணது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அட்லீஸ்ட் புதுசாக ஓப்பன் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் விஷயம் செட்டில் ஆகிடுச்சு. இன்விடேஷன் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன், ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் முடித்தாச்சு, இன்விடேஷன் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம களத்தில் இறங்க வேண்டிய தான் இன்றைக்கி அல்லது நாளைக்கு இறங்கி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ப்ரீ ஆர்டருக்கு அல்லது காலேஜில் போயிட்டு ஆடிட்டோரியம் புக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நான் மொத்தம் சொன்ன மாதிரி ரெண்டு கான்டாக்ட் அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், ப்ரொமோஷன்ஸ் பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்கணும். ஸோ கேட்போம். ஓகே போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா?